இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான இது என்ன அப்படின்னா தடைகள் எதிரிகள் அதே மாதிரி எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தாந்திரிக ரீதியாகவும் ரீதியாகவும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது பெரிய மாற்றங்கள் வந்து அந்த தடைகள் உடைக்கப்படும் அதே மாதிரி எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களால தொந்தரவுகள் வந்து உங்களை விட்டு விலகிடும்னு இதில் சொல்லப்படுதுங்க சரி இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டு அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து பஞ்சமுக ருத்ராட்சம் சரிங்களா அந்த பஞ்சமுக ருத்ராட்சம்ங்கிறது ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நான் சந்தனம்னு சொன்னால் ஒரிஜினல் சந்தனத்தை வாங்கிக்கோங்க அதே மாதிரி அதை ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்கான எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் சரியா அதே மாதிரி ருத்ராட்சம்னு சொன்னால் ஒரிஜினல் வாங்குங்க அதுக்காக நீங்கள் சந்தன கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க அதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த அதை எடுத்து பார்த்தா அதில் அந்த கோடு வந்து ஃபுல்லாக தெரியணும் ஒன்று அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அந்த ருத்ராட்சம் இருக்குன்னா அதில் ஓட்டை உளுந்தோ உடஞ்சி போயோ அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா இதெல்லாம் சொல்கிறோன்னா நம்பிக்கையோட சே அதை நம்புங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ருத்ராட்ச மாலை இதில் ரொம்ப ரொம்ப மேண்டேட் அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் ருத்ராட்சம் நல்ல குவாலிட்டியான ருத்ராட்சம் வேணும் அது நான் முன்னாடியிலேருந்து மூணு வருஷமாக தெரியும் என்னை பார்க்குறவங்களுக்கு ருத்ராட்ச மாலை வேணும் பஞ்சமுகத்தில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாலையாக தாங்க நம்மகிட்ட இருக்கும் ஜப மாலை மாதிரி தான் இருக்குன்ட்ட தனியாலாம் இல்லை வேணும்னா அதுக்கு கட்டணங்கள் உண்டு கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்குறத விட எங்கிட்ட கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனால் அதோடய குவாலிட்டிங்கிறது வேறு லெவலில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அது நம்ம தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொரியர் மூலமும் வாங்கிக்கலாம் இல்லை நேராக வந்து முன்னாடியே முன்பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி வச்சிட முடியும் அது தேவையாக இருக்கிறவங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த பிரயோகம் பண்ணும்போது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது இதில் நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு பலகை போட்டுக்கோங்க குறிப்பாக அது மாம்பலகையாக இருந்தால் நல்லது அதை நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் சரிங்களா மாம்பலகையில் எனக்கு வேணும் கேளுங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு பலகையை எடுத்து வச்சிக்கிறதும் அந்த பலகைக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா பட்டு துணி கருப்பு கலர் பட்டு துணி இதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கருப்பு கலர் கம்புளி அந்த கம்புளி துணி இருக்கு இல்லையா அந்த கம்புளி துணியை நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அதில் கலர் கலராக இல்லாமல் வெறும் பிளாக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கணும் இதோடு சேர்த்து இன்னொரு இன்னொரு பிரயோகம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பலகை போடுறதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆசனம் விரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கிடைக்குங்க உங்களுக்கு பாய் கிடைக்குங்க அதில் தர்பூல் பாய் வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் கோரப்புல்ல உட்காரதோட தர்பூல் பாய் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு நீங்கள் உட்காறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எடுத்து உங்கள் கட்டை விரல் உங்களுடைய அடிக்கால் கட்டை விரலில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் தொப்புளில் லைட்டாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த பூஜைகள் செய்ய செய்ய உடம்பு சூடாகும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் எடுத்து உட்காந்துட்டு நீங்க தெற்கு முகம் நோக்கி நீங்க உடனே இதை வாஸ்துன்னு சொல்லி நீங்க குழப்பிக்க கூடாது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்ப நீங்க எந்த திசையில வீடு இருந்தாலும் தெற்கு முகமாக நீங்க நோக்கி நீங்க இதில் உட்காந்துக்கணும் இதில் உட்காந்துட்டு நீங்க விளக்கு ஏற்றும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா வேப்பை எண்ணெயால் வேப்பை எண்ணெயால் விளக்கேற்றுங்கள் இதில் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இரும்பு விளக்கா இருந்ததுன்னா விசேஷம் இந்த இரும்பு விளக்கு ஏத்தி அதில் வேப்ப எண்ணெயை விட்டு விளக்கை ஏத்திருங்க இதில் ரெண்டு தீபம்ன்றதை ஏத்திக்கோங்க தெற்கு முகமாக இருந்துட்டு உங்களுடைய ருத்ராட்சத்தை எடுத்துண்டு மேல் நோக்கி எப்பயுமே நம்ம கீழ் நோக்கி பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி இந்த விரலாலையும் அதாவது நடுவிரலாலையும் இந்த விரலாலையும் எடுத்துட்டு எப்பயுமே நம்ம இப்படி சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேல் நோக்கி இதை நீங்கள் மனசார நினைச்சிண்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா அப்படின்ட்டு தெற்கு முகம் நோக்கி கண்ணை மூடிக்கோங்க இந்த விளக்கொலியில் செய்கிறது விசேஷம் இதை இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா இதை நீங்கள் மனசார உருட்டின்றே மேல் நோக்கி உருட்டின்றே வரணும் இதை மனசார நினச்சிட்டு இந்த ஒரு சுற்று நூற்றி எட்டாக இருக்கும் இல்லை ஐம்பத்தி நாலு இருக்கும் இதை வந்து நீங்கள் சுற்றின்ண்டே மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வாங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு தனி நபரை நினச்சிட்டு இவர் எனக்கு எதிரி இவர் வந்து எனக்கு கெட்டவர் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க அதுதான் மாயா அதாவது மாயை சரிங்களா அது என்ன அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்க சண்டை போடுறவங்கலாம் நமக்கு கெட்டவங்க கிடையவே கிடையாது சண்டை போடுறவங்க சில பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கு நல்லது கூட செஞ்சுருப்பாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே சில பேர் வந்து வேலையை பார்த்து விட்டு போயிடுவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனசார நீங்கள் என்ன நினச்சிக்கணும் எனக்கு எந்த எதிரியும் நான் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது இறைவா ஆனால் எந்த எதிரினாலையும் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நீங்கள் தான் இறைவா என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சின்னு தான் சங்கல்பம் பண்ணணும் நம்ம யாரையும் கெடுக்க கூடாது அது மகாபாவம் அப்படிங்கும்பொழுது மனசார நினைச்சிட்டு விநாயகரை மனசார வக்ரதுண்டாய மனசார நினைச்சிட்டு இதை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஓம் கிரீம் காளிகாயை ஸ்வாஹா ஓம் கிரீம் காளிகாயை ஸ்வஹா ஓம் கிரீம் காளிகாயை ஸ்வஹா ஓம் கிரீம் காளிகாயை சுவாஹான்னு ஜபம் பண்ணிட்டு இதை நீங்க மனசார வச்சிடணும் இதை வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன படையல் போடணும் இந்த படையல் போடும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சோண்டு நீங்க மிளகு போட்டு மிளகு சாதம் வச்சுக்கிறதும் அதே மாதிரி பானகம் கரைச்சிக்கிறதும் அதே மாதிரி அந்த பானகத்தில் லெமன் புழிஞ்சிக்கிறதும் அதே மாதிரி இதை முடிச்சுட்டு ரெண்டு மூணு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து இன்னொரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க மூணு எலுமிச்சம்பளத்தில் குறுக்க வந்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் முக்காலாக வெட்டி அதில் குங்குமம் போடுங்க ரத்த சிவப்பு கலர் குங்குமமாக போட்டுக்கோங்க இதை எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி இதை எடுத்துட்டு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடி அந்த எலுமிச்சம்பளத்தை நல்லா கவரில் புழிஞ்சிருங்க அதை புழிஞ்சிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுறணும் சரி இந்த எலுமிச்சம்பளத்தை டெய்லி பண்ணணுமா வேண்டாம் இந்த எலுமிச்சம்பளத்தை எப்போ பண்ணுங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை பௌர்ணமி தேப்பரை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமியில் தொடர்ந்து செஞ்சுருவாங்க இந்த பிரயோகத்தை நான் எத்தனை நாள் செய்யணும் தாந்திரிக ரீதியாக அவங்க சொல்லப்படக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னா ரெண்டு மண்டல காலங்கள் இதை நம்ம செய்தோம்னா செய்தோமே ஆனால் மிகப்பெரிய எப்பேர்பட்ட எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இது விலகி கொடுக்கும் அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு எதிரிகள்னாலேயோ துரோகிகள்னாலேயோ உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குன்னா அது தடைகள் தகர்க்கப்படுங்கிறது தான் இதில் சொல்லப்படுது இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு இதில் பூஜை செய்யும் பொழுதும் தனியாக ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ ஒரு இதுலேயோ எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் செய்ய முன்னாடியே இது வந்து என்னோடய குருதட்சணான்னு சொல்லி ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கூட்டுகிட்டே வாங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மூலமாக வெற்றி பெற்றவங்க எத்தனை பேருங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அது மூலமாக வெற்றி பெற்றவங்களும் கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் செய்யலாம் இதில் நீங்க காசு போட்டுட்டே வாங்க போட்டுட்டு இது மொத்தமா சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயிலையோ போய் என்னுடைய குரு தர்ஷனையும் சொல்லி போடுங்க ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராத அன்பர்களை சீக்கிரம் சித்திக்கும் அதனால் இதை நீங்கள் கொண்டு போய் செஞ்சுட்டே வாங்க அந்த படையல் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அந்த குலதெய்வத்தை கூப்பிட்றது ஃபஸ்ட்டு விநாயகரை கூப்பிட்றது அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்றது அப்புறம் காளி தேவிய மனசார கூப்பிட்றது நைவேதியத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றது இது உங்களுக்கு மாபெரும் விஷயங்களை மாற்றங்களை கொடுக்கும் இதே மாதிரி தங்கு தங்கு தடைகள் நிறைய இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் அன்பர்களே ஒருவேளை வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி தேவைன்னா சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளும் செய்யும்போது வெற்றி உறுதி அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்த் அஸ்ட்ராஜின்ற யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் போய் பார்க்கும்பொழுது நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்களும் பயன்பெறலாம் நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா லோகா சமஸ்தா சுக்கினோ சுக்கினோபவன்தோ அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்